ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான உடலுக்கு உறுதி தரக்கூடிய பார்வை திறனை அதிகரிக்க செய்யும் ஒரு தினை பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தினையரிசியை நான் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊறின தினையரிசியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக ஒன்றண்டாக அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்ச தினையை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டுக்கரலாம். மாற்றி விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ்வில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கிளறாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நம்ம வந்து அப்படியே கையே எடுக்கக்கூடாது, பக்கத்துலேயே இருந்து லோ ஃப்ளேம்லே வச்சு கொஞ்சம் பொறுமையாக நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த தினையில் பார்த்திங்கன்னா கால்சிய சத்து, அயன் சத்து, நார் சத்து, எல்லா சத்துமே நமக்கு வந்து நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் வந்து ஒரு 1/2 மூடி திருவி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி பாயாசம் செஞ்சோம்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கெல்லாம் நம்ம வித்தியாசமாக இது மாதிரி தினை பாயாசம் செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரே மாதிரி சேமியா பாயாசமாக வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை வந்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா தினையும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. அது வெந்தவுடனே பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா கெட்டியாக அந்த கலர் வந்து மாறி இருக்கும். அந்த மாறின உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் மண்டை வெள்ளத்தை துருவி வச்சுருக்கேன். இந்த மண்டை வெள்ளத்தை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கறணும். அந்த வெள்ளம் வந்து நம்ம கரையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறணும். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனு, டிவி, லேப்டாப்பு இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்வை திறன் வந்து கம்மியாயிருது. அதனால் இப்போ சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம வந்து குழந்தையாக இருக்கப்போ இருந்தே நம்ம வந்து இந்த சிறுதானியம்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த கண்ணாடி போடுறதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 4 ஏலக்காயை வந்து நான் பொடி பண்ணி வச்சதை இந்த தினை பாயாசத்தோடு நம்ம வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்போ இந்த தினையில் பார்த்திங்கன்னா லட்டு செய்யலாம், அதிரசம் செய்யலாம், புட்டு செய்யலாம். நம்ம கோயிலுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா மாவிளக்கெல்லாம் செய்வோம், அரிசி மாவில் செய்வோம். அதுக்கு பதிலாக நம்ம தினை மாவில் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலையும் இந்த தினை பாயாசத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரணும். அதாவது நல்லா கொதிக்க விடக்கூடாது, லேசாக அந்த பொங்கி வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பாயசத்தை இறக்கி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறணும். இந்த நெய் பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக நான் தயார் பண்ண நெய் தான். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனவுடனே முந்திரி பருப்பை வந்து நம்ம சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். இப்போ லேடிஸ் வந்து இந்த தினை சேர்க்குறதுனால இதில் அயன் சத்து நிறையா இருக்குது. நமக்கு அயன் சத்து கம்மியாயிடுச்சுன்னா ரொம்ப அனிமிக் ஆயிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம தினையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு இதெல்லாம் செய்ய டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல, அந்த மாவு அரைக்கிறப்ப நம்ம அரிசியோட 1 கை தினையை வந்து நம்ம சேர்த்து ஊற வச்சு நம்ம இட்லி தோசையாகவும் செஞ்சு சாப்பிடலாம்ங்க. பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நிறைய ஐட்டம் வந்து இதில் செஞ்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தினை பாயாசத்தை வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.